மத்திய அரசு வழங்கி வரும் தடுப்பூசிகளை கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் எல்லாபுரம் ஒன்றிய பிஜேபி சார்பில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் படுக்கைகளை அவர் வழங்கினார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் கூடிய நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், கொரோனா தொற்று 5000 பேருக்கு பாதிக்கப்பட்ட போது டாஸ்மாகை திறக்கக்கூடாது என்று கூறியவர்கள் தற்பொழுது அதனை திறக்க நடவடிக்கை எடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு அதன் மீதான வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் சிலைகள், நகைகள் குறித்த அனைத்து சொத்துக்களும் முறையாக கணக்கெடுத்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு எல் முருகன் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுத்து தடுப்பூசி வேலைக்கு போடுற வேலையை பார்க்க சரியா இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கின்ற சொத்து முறையான அந்த இப்ப ஆன்லைன்ல ஏத்திட்டு இருக்காங்க, அதை முறையா ஏத்துக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு இருக்கிற தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, மற்ற பொருள்கள் எவ்வளவு, எத்தனை சிலைகள் எவ்வளவு இருக்கு, ஐம்பொன் சிலைகள் எவ்வளவு இருக்கு, அத்தனையுமே பதிவேற்றம் பண்ணணும் என்பது என்னுடைய.